ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு டாஸ்லிங் வாக்ஸ். திஸ் இஸ் யுவர் உமேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பூஜாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு நீங்கள் பொரி வாங்குவீங்க, அதில் மிச்சம் இருக்கும், அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து மசால் கார பொரி தான் பார்க்க போகிறோம். இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்குவோம். பொரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு ரெண்டு பூண்டு நச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை. நெக்ஸ்ட்டு கடுகு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனாதான் உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும், மணமும் கிடைக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு உளுந்து வச்சுருப்போம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடுகு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கிற வரி. அடுத்து கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் காஞ்ச ரெண்டு காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன பிறகு பொரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அது அந்த மஞ்சள் பொடி போட்டிருப்போம்ல, அது எல்லா இடத்துலையும் இதாகட்டும். அடுத்து எடுத்து குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா இதாகும், ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா மஞ்சள் கலரில் மொறு மொறுன்னு எல்லாம் வந்திருக்கு. இதான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாஸ்லிங் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க.